நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாஜக கூட்டணி கட்சித் தலைவர் தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த 144 பேரிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரின் கீழ் அந்த நிறுவனத்தின் தலைவரான தேவநாதன் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சிறையில் உள்ள தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த பிணை மனுக்களை ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் 2 முறை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்நிலையில் ஜாமீன் வழங்க கோரி தேவநாதன், குணசீலன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு ஜாமீன் மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் நிதி முறைகேடு தொடர்பாக 4000 பேர் புகார் அளித்துள்ளதாகவும், வழக்கில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். தேவநாதன் நிதி நிறுவனத்தின் இயக்குநரான பிறகு நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்து விட்டதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பிலும் முறையிடப்பட்டது. இதையடுத்து நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன், குணசீலன் ஆகியோரை ஜாமீனில் விடுவிக்க மறுப்பு தெரிவித்த உயர்நீதிமன்றம் அவர்களது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.